ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். கொங்கு மண்டலத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அண்ணாமலை வருகைக்காக காங்கேயத்தில் காத்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அங்கு அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அண்ணாமலை அவர்களை பூக்கள் தூவி வரவேற்றிருக்காங்க. அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கடைத்தெரு முழுக்க 1000+ அதிகமான இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் அங்கே பாருங்கள், பள்ளி மாணவர்களுடைய அந்த ஆட்டங்களை நீங்களே பாருங்கள். வேற லெவலில் தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவருக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பது இதுவே முதல் முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் காங்கேயத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அங்கு அண்ணாமலை அவர்களை வரவேற்க காத்திருந்த மக்களை கை கொடுத்து அண்ணாமலை அவர்கள் வரவேற்கிறாரு, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அங்கு உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் அங்கு உள்ள குடும்ப தலைவிகள் அனைவரும் அண்ணாமலை அவர்களிடம் பேசும் அந்த வீடியோ நம்ம இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், சிறுவர் முதற்கொண்டு அண்ணாமலை அவர்கள் பயங்கரமாக வரவேற்கிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவைக்கு அண்ணாமலை அவர்கள் வருவதற்காக அவரை வரவேற்க குழந்தைகள்லாம் அண்ணாமலை அவர்களை வரவேற்க வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், அனைத்து குழந்தைகளும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக காத்துட்ருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் காங்கேயத்தில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அங்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினருடன் காவி கலர் உடை அணிந்து, அதாவது ஆட்டோ ஓட்டுநர் உடை அணிந்து அங்கு உள்ள ஆட்டோ டிரைவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களை அங்கே வந்து பார்த்து வணக்கம் வச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்காரன் பாடல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த ஆட்டோ டிரைவராக நடிச்சிருப்பார். அதனைத் தொடர்ந்து காங்கேயத்தில் அங்கு உள்ள ஒரு ஃபேமஸான காளை மாடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு. இந்த வீடியோவும் இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கடைக்கு விநாயகர் வாங்க போயிருக்காரு. அங்கே உள்ள மக்கள் அந்த விநாயகரை விற்கும் தொழிலாளிகள் அவங்க வந்து இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு ஒன்னே, இல்லை இல்லைம்மா என்ன எவ்வளோ காசு என்னன்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. 200 கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கொடுத்து காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வாழ்த்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு பிரம்மாண்டம் 75 ஜோடிகளுக்கு வந்து திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த கூட்டத்தில் வந்து அங்கே வந்து பிறந்த கை குழந்தையோடு அண்ணாமலை அவர்கள் தான் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தம்பதிகள் வந்து அண்ணாமலை அவர்களிடம் அங்கே வந்து அந்த குழந்தையோடு வந்து நின்றுருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் தாராளமாக அப்படின்ட்டு அங்கே ஐயர் நிற்க அண்ணாமலை அவர்கள் என்ன பேர் வச்சுருக்காரு தெரியுமா? யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லி நம்ம யோகி உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் பேரை இந்த குழந்தைக்கு அண்ணாமலை அவர்கள் வச்சு அவங்கள வாழ்த்தி வரவேற்றிருக்காரு. முக்கியமாக அதற்கு அண்ணாமலை அவர்கள் ரீசன் சொல்கிறாரு எதற்காக அந்த பேர் வைத்தேன் அப்படின்னும். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வரப்போ அண்ணாமலை அவர்களை ஒரு சிறுவர் பார்க்குறாரு. அந்த சிறுவர்கிட்ட என்ன படிக்கிற என்னன்னு விசாரிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த சிறுவருக்கு ஒரு பேனாவை கிஃப்டாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்கள்லாம் பாருங்கள், அண்ணாமலை அவர்களை கை கொடுப்பதற்காகவும் அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறதாகவும் குவிஞ்சி அண்ணாமலை அவர்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வயதானவர்கள் முதற்கொண்டு அண்ணாமலை அவர்களுக்காக காத்திருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், இளைஞர்கள் எல்லாருமே காத்திருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக ஒரு பெண்மணி தன் குழந்தையோடு அங்கே வந்திருக்காங்க. ஒரு சிறுவனோடு அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் அதை பார்த்தவுடன் செல்ஃபி எடுத்து அந்த பெண்மணிக்கு அவங்களே அண்ணாமலை அவர்களே செல்ஃபி எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதாவது அண்ணாமலை அவர்கள் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பெரியவர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதாக இருக்கட்டும், நடனம் ஆடுவதாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளை தூக்கி வைத்து கொஞ்சுவதாக இருக்கட்டும், தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் தொகுத்திருக்கோம். இது வந்து கொடைக்கானல் பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ணாமலை அவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு ஷேர் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது அங்குள்ள மக்கள் அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்கு படை திரண்டு வருவார்கள். கண்டிப்பாக இது மாதிரி வீடியோக்களை நம்ம எல்லாமே ஷேர் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களுமே பார்க்க வேண்டும், முக்கியமாக திமுகவினர் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் பயங்கர கனல் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.